இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெல்கம் கிராஃப் சயின்ஸ்லேருந்து வரோம்னா சரி. இப்போ நம்ம முள்ளங்கியில் வந்து ரகம் பார்த்தீங்கன்னா 245 ரகம் வாங்கிட்டு எப்படி இருக்கும் அனுபவத்தை சொல்லுவாங்க. உங்கள் பேர், ஊர், எவ்வளோ இதில் பயிர் பண்ணுறீங்க, அதே உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். வந்து சார், நாங்கள் ஏற்கனவே பக்கத்தில் எல்லாம் முள்ளங்கி நட்டுருக்காங்க. சரி, நாங்கள் வந்து இப்போ இந்த தடவை நட்டு நம்ம கொஞ்சம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சோம். சரி, நாங்கள் வெல்கம் விதையே நல்லா இருக்குங்கிறனால வந்து அதை வாங்கி ஒரு 15 சென்ட் நட்டோம். சரி சரி. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோட கிழங்கு வந்து நல்லா ஊக்கமாகவும் நல்லா வளர்த்தியாக வந்திருக்கு. எல்லாருமே எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் என்ன விதை நட்டிய, இவ்வளோ தூரம் உங்களுக்கு கிழங்கு வந்து வளர்ந்துருக்கு, எங்களுக்கும் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி வெல்கம் கம்பெனி அந்த விதை டப்பா விதையை வாங்கி நட்டேன். ரெண்டாவது வந்து அதிக உரமெல்லாம் அதிகம் நாங்கள் பயன்படுத்த கிடையாது. அடுத்து மாட்டுச்சாணம் குப்பை இதையும் போடுறோம்னு சொன்னேன். அதனால் எங்களுக்கு வந்து கிழங்கு வந்து நல்ல மகசூல், நல்லா வளர்த்தி, நல்லா வந்து கிழங்கு நல்லா இருக்கு. என் பேர் வந்து சுப்பிரமணி, திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர், அய்யலூர் பக்கத்தில் வந்து வேங்கனூர். உங்கள் அனுபவத்தில் எப்படின்னா போட்டதில் எப்படி கிழங்குலாம்? கிழங்கு வந்து நல்லாயிருக்கு. சரி, ஆனால் இதுக்கு முன்னே யாரும் பக்கத்தில் கூட போட்டிருக்காங்க, அவங்களாம் என்ன விதை நட்டாக வச்சான்னு தெரில. அவங்களோட வந்து எங்கள் கிழங்கு வந்து வெல்கம் விதை வந்து நல்லா இருக்குது, கிழங்கு நல்லா இருக்கு. பேர் 245. சரி சரிண்ணா, ரொம்ப நன்றி.